ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு கேமில் விளையாடுற மாதிரி நாலு பென்டன் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாலு கேமுமே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 500 MB தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவுக்கு 1000 likes டார்கெட்டாக வைக்கிறேன். 1000 likes வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த நாலு கேமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோட் கேம் தான், அதனால் நீங்கள் வந்து ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி போய்கிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நாலு கேமும் நான் சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் கேரக்டர் தான் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸில் இருக்க பவர்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து சில பவர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு கேரக்டர் வந்து அன்லாக் ஆகும். ஸோ கிராஃபிக்ஸ் அதுக்கப்புறமா கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கு. ஸோ இந்த நாலு கேமே பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்பி எமுலேட்டர் யூஸ் பண்ணி தான் விளையாட போகிறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே நான் வந்து வீடியோவில் காட்டலை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே பிஎஸ்பி எமுலேட்டரில் வந்து கேமை ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த கேமையும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பென்டன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான கேம். இதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இதில் வர ஸ்டோரி அதுக்கப்புறமா விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ணாமல் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டோரி மோட் தான், நம்ம ப்ளே ஸ்டேஷனில் எப்படி ப்ளே பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த கேமையும் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வர ஸ்டோரி அதுக்கப்புறமா ஸ்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டீடைல்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி நார்மலாக ரெசிடென்ட் ஈவில் 4, காட் ஆஃப் வார் இந்த மாதிரிலாம் விளையாடுவோமோ அந்த மாதிரி தான் இந்த கேமையும் வந்து பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சில கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் வந்து அன்லாக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பவரை நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ஸ்டேஜும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே டீடைல்டிங்காக இருக்கும் இந்த கேம். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன் கேம் தான். ஸோ நான் இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டேஷன்லேயும் வந்து விளையாடியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்மளால் பிஎஸ்பிலையும் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஒரு சூப்பரான கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பென் கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கேம்லேயும் பார்த்தீங்கன்னா பென் கேரக்டர் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற கேம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நைட் மோடில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேல தான் இருக்கும். இதில் வர பாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூனிக்காக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாஸ் ஃபைட் மாதிரி வரும். ஸோ அந்த பாஸ் ஃபைட்டை முடித்தா தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கே வந்து போக முடியும். ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்கான கேம். கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4 arms அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபயர் பவர் இருக்க இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் இனிஷியலாக கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் பிடிச்சிருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேமையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பென்டன் வில்காக்ஸ் அட்டாக். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வில்காக்ஸ் அப்படின்ற வந்து சிட்டியை வந்து அட்டாக் பண்ண வருவான். ஸோ அதில் இருந்து எப்படி வந்து பென்டன் கேங் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றதான் இந்த கேமோட கான்செப்ட். சொன்ன மாதிரி இதில் வர ஸ்டோரி அதுக்கப்புறமா விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கேமையும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க நாலு கேமில் உங்களுக்கு எந்த கேம் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாலு கேமில் ஆல்ரெடி நீங்கள் எந்த கேமை ப்ளே பண்ணியிருக்கீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம டெக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Keep supporting and love you guys.